அன்பு நேயர்களே வணக்கம். நலந்தானா நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. ஒவ்வொரு வாரம் இந்த நிகழ்ச்சியில முதியவர்களுக்கு மருத்துவ ரீதியா ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அதற்குண்டான தீர்வுகள் குறித்து தான் இந்த நிகழ்ச்சியில நாம பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நாம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நாம உயிரோட இருக்கிறதுக்கு ஒரு ஆதாரமே இந்த உறுப்பு தான். இந்த உறுப்பு என்னைக்கு துடிப்பை நிறுத்ததோ அன்னைக்கு நம்ம உயிரோட இருக்க போறது இல்ல. ஆமாங்க, நம்ம உயிரோட இருக்கிற வரைக்கும் அயராது உழைச்சிக்கிட்டு துடிச்சுக்கிட்டே இருக்கிற உறுப்பு. நான் சொன்னதை வச்சு கண்டிப்பா நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க. அது மட்டும் இல்ல, நம்ம ரொம்ப சந்தோஷமா இருக்கும்போது யாரையாவது பாராட்டணும் அப்படின்னு நினைச்சா ஹார்டி கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்வோம். சோகமா ஏதோ ஒரு விஷயம் நடந்துருச்சு, ஒருத்தரை நம்ம இழந்துட்டோம் அப்படின்னா மை ஹார்டி கண்டோலன்சஸ் அப்படின்னு சொல்வோம். ஆக எல்லா விதத்திலையும் இன்னைக்கு வரைக்கும் எல்லாத்திலையும் ஒப்பிட்டு இன்னைக்கு வரைக்கும் நம்மளோடய வாழ்ந்துட்டு இருக்க இதயத்தோட நலனை பத்தி தான் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போறோம். அது மட்டும் இல்லைங்க, மக்களுக்கு இதயம் சார்ந்த பிரச்சனைகள் என்னென்ன வரும், அதை சரி செய்யறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்கு, அது குறித்த விழிப்புணர்வு மக்கள்கிட்ட இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் உலகத்துல முழுக்க செப்டம்பர் 29ஆம் தேதி உலக இதய தினமா அனுசரிச்சுட்டு வராங்க. அந்த வகையில இன்னைக்கு நிகழ்ச்சியில முதியவர்களுக்கு இதயம் சார்ந்த பிரச்சனைகள் என்னென்ன வரும், அதை சரி செய்யறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்கு, இதயத்தை பாதுகாப்பு முதியவர்கள் வச்சுக்கிறதுக்கு என்ன செய்யணும், இப்படி நமக்கு இருக்கிற பலதரப்பட்ட சந்தேகங்களுக்கு விளக்கம் சொல்றதுக்காக இந்த துறையில அனுபவம் வாய்ந்த மிகவும் பிரபலமான கார்டியாக் தொராசிக் சர்ஜன், அதாவது இதய அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் ராஜன் இன்னைக்கு இந்த அரங்கத்துல இருக்காரு. அவரை சந்திச்சு நமக்கு இருக்கிற சந்தேகங்களை எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். நீங்க வந்து இதய அறுவை சிகிச்சை நிபுணரா இருக்கீங்க, அதனால கண்டிப்பா இந்த கேள்வி உங்ககிட்ட கேட்கணும். எந்த ஒரு உறுப்பா எடுத்துக்கிட்டாலும் முதுமை அப்படின்னு வரும்போது அந்த உறுப்புல ஒரு மாற்றம் இருக்கும். ஆக நீங்க அறுவை சிகிச்சை செய்யும் போது இளையவர்களுக்கு செய்யற இதய அறுவை சிகிச்சைக்கும் முதியவர்களுக்கு செய்யற அறுவை சிகிச்சைக்கும் என்னென்ன வேறுபாடுகள் இருக்கு டாக்டர்? இப்போ அறுவை சிகிச்சை போகிறதுக்கு முன்னாடி முதியவர்களுக்கு வந்து வயசாகும் போது என்னென்ன சேஞ்சஸ் ஹார்ட்டில் வருதுங்கிறத முதல்ல பார்க்கலாம். இப்போது இதயமே வந்து 20 வயசு இளைஞருக்கும் ஒரு 80 வயசு முதியவருக்கும் பார்க்குறம்போது அவரோட ஃபங்க்ஷனல் அந்த ரிசர்வ் கெப்பாசிட்டின்னு சொல்கிறது ரொம்ப கணிசமாக குறைஞ்சிடுது. அதுவும் தவிர ஹார்ட் வந்து கொஞ்சம் ஸ்டிஃப் ஆகிடும், அந்த சுருங்கி விரியும் தன்மை எல்லாம் குறைஞ்சிடும். அதுவும் தவிர உங்களுக்கு அந்த வால்வில் கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் வரலாம். அதே மாதிரி பிளட் வெசல்ஸ், அந்த ரத்தம் எடுத்துட்டு போகிறது ஹார்ட்லேருந்து அந்த தமனிகள்னு சொல்கிறது, அவங்க வந்து எல்லாம் வந்து ஒரு ஸ்டிஃப் ஆகிடும், சில இடத்துல டைலேட் ஆகும். ஸோ அதோட கன்சிக்வென்ட் சேஞ்சஸ் எல்லாம் நிறையா வரும். அது தவிர இப்போ ஹார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த துடிப்பு வர்றதுக்கு, இதே துடிப்பு சீராக இருக்கிறதுக்கு இந்த கண்டக்ஷன் சிஸ்டம் எல்லாம் இருக்குது. இப்போ வயசு ஆக ஆக அந்த கண்டக்ஷன் சிஸ்டமில் இருக்க பேஸ்மேக்கர் செல்ஸ் அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வரும். ஸோ அது ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸும் முதியவர்களுக்கு வரும். ஸோ இப்போ முதியவர்களுக்கு வந்து இந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் வர்றதாலேயே அவங்களுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் பிரச்சனைகள் முதியவர்களுக்குன்னு வரக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்கு. ஸோ அதனால அந்த ஆப்ரேஷனில் என்னென்ன மாதிரி வேறுபாடுகள் இருக்கும் டாக்டர் முதியவர்களுக்கு செய்கிற ஆப்ரேஷன்? இப்போ முதியவர்களுக்கு ஆப்ரேஷன் வரும்போது ஒன்றும் ரொம்ப பெரிய சேஞ்சஸ் இருக்காது. பட் அது ப்ரிப்பேர் பண்ணுறம்போது, அசஸ் பண்ணுறம்போது அவங்க சேஃப்டி பார்க்குறதுக்கு நமக்கு வந்து நிறைய தேவைப்படுது. இப்போ ஒரு சின்ன வயசு பையனுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு பெரியவருக்கும் பண்ணுறம்போது அவரோட கிட்னி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஏன்னா வயசாகிறம்போது அவங்களுக்கு அந்த கூட இருக்க சிஸ்டமில் நிறைய டிசீஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதனால் அவங்களோட கிட்னி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குங்கிறத பார்க்கணும். அடுத்தது வந்து நுரையீரல் ஃபங்க்ஷன்ஸ், அது எப்படி, ஏன்னா அனசீசியாக தாங்குமா, நம்ம பைபாஸ் போடுறம்போது எப்படி லங் ஃபங்க்ஷன் எல்லாம் இருக்குங்கிறத பார்க்கணும். அடுத்தது வந்து பிரெயின் ஃபங்க்ஷன், இப்போ பிரெயினுக்கு போகிற ரத்த குழாயும் திக்காகும், அந்த இதில் அடைப்புகள் வரலாம், ஸ்ட்ரோக்ஸ் வரலாம். ஸோ அந்த மாதிரி பிரெயின் ஃபங்க்ஷன்லாம் எப்படி இருக்குங்கிறத பார்க்கணும். தென் ஓவரால் அந்த ஃப்ரெயிலிட்டி இண்டெக்ஸ்ன்னு ஒன்று இருக்குது, அந்த பயாலாஜிக்கல் ஏஜும் குரோனலாஜிக்கல் ஏஜும் தெர் வில் பி லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அந்த மாதிரி அவருக்கு வந்து ஓவரால் ஹெல்த் கண்டிஷன் எப்படி இருக்குங்கிறதெல்லாம் பார்க்கணும். இதெல்லாம் பார்த்த பிறகு தான் வந்து சர்ஜரி பண்ணணும். ஆஸ் பர் சர்ஜரி வால் ரீப்ளேஸ்மெண்ட்டோ பைபாஸோ வந்து டெக்னிக்கலாக வந்து ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி தான் பண்ண வேண்டியிருக்கும். பட் ஆனால் அதை அவங்க எப்படி எடுத்து பார்க்குங்கிறது கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வரும். அது ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நிறைய பார்த்து பண்ண வேண்டியிருக்கும். முதியவர்களுக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பிளட் ப்ரெஷர் வந்து அதிகமாக நிறைய பேருக்கு இருக்கும். ஆனால் பிளட் ப்ரெஷர் சீராக இல்லை அப்படின்னா
இதயம் சார்ந்த பிரச்சனைகள் அதிகமாக வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. பிளட் ப்ரெஷருக்கும் இதயத்துக்கும் என்ன சம்மந்தம் இருக்கணும்? ரெண்டும் ஒன்றுக்கொன்று ரிலேட்டட் தான். இப்போது எப்படின்னா பம்பிங் இருக்கும்போது ரத்த குழாய் வந்து அடப்பு அந்த ரெசிஸ்டன்ஸ் நிறையா இருக்குது அப்படின்னு சொன்னால் ஹார்ட் வந்து நிறைய வேலை செய்யணும். சாதாரணமாக வேலை செய்கிறத விட எக்ஸசைஸாக பண்ணணும். அந்த மாதிரி கண்டினியூஸாக எக்ஸசைஸாக பண்ணிட்டு இருந்தால் ஒரு இப்போ எக்ஸசைஸ் பண்ணுற மசில் எவ்வளோ திக்காதோ அந்த மாதிரி ஹார்ட் மசிலும் திக்காகும். ஸோ ஹார்ட் மசில் திக்காக இருக்கும்போது அதுக்கு வந்து பிளட் சப்ளை வந்து அவ்வளோ அடிக்குவேட்டாக இருக்காது, அதனால் பிரச்சனைகள் வரலாம். ஹார்ட் மசில் திக்காக ஆக அதோட சுருங்கி விரியும் தன்மையும் குறையும். ஸோ அந்த மாதிரி ஹார்ட் மசில் சேஞ்சஸ் வரும். ஸோ அந்த பிளட் ப்ரெஷரை கண்ட்ரோலில் வச்சா தான் ஹார்ட் வந்து கொஞ்சம் நல்ல எளிய முறையில் அது பம்ப் பண்ணி அதை சீராக வச்சுருக்க முடியும். இதயத்தை பற்றி பேசும்போது வால்வுகளை பற்றி கண்டிப்பாக பேசணும். வால்வுகள் வந்து ரொம்ப சீராக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட செயல்பாடுகள் பற்றி ஒரு தெளிவான விளக்கம் வேணும். அது மட்டும் இல்லாமல் முதியவர்களுக்கு குறிப்பாக வால்வ் சார்ந்த பிரச்சனைகள் என்னென்ன வரும் அதை பற்றியும் சொல்லுங்கள். இதயத்தை பொறுத்த வரைக்கும் 4 வால்வுகள் இருக்குது. லெஃப்ட் சைடில் 2 வால்வு, ரைட் சைடில் 2 வால்வு. ஸோ இதில் வந்து லெஃப்ட் சைடில் இருக்கிற 2 வால்வ் தான் ரொம்ப முக்கியமானது. அந்த மைட்ரல் வால்வுங்கிறது அந்த ஏட்டியாக்கும் வென்ட்ரிக்கிள்க்கும் நடுவில் இருக்கிறது. அயட்டிக் வால்வ் வந்து வென்ட்ரிக்கிள்க்கும் அயட்டாக்கும் நடுவில் இருக்கிறது. ஸோ இதுதான் வந்து கொஞ்சம் முக்கியமான வால்வு. ரைட் சைடில் இருக்க வால்வில் டிசீஸ் வந்து ரொம்ப பிரச்சனைகள் வராது, வந்தாலும் அதை மேனேஜ் பண்ணுறது கொஞ்சம் ஈஸி. பட் அந்த அயட்டிக் வால்வ் பொறுத்த வரைக்கும் அந்த கால்சிஃபிகேஷன், அந்த கால்சியம் டெபாசிஷன், எஸ்பெஷலி அந்த 3 பதிலாக 2 இதழ் இருந்தால் கொஞ்சம் கூடவே அடப்பு வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ முதியவர்கள் பார்க்குறம்போது நாங்கள் காமனாக பார்க்குறது வந்து அந்த அயட்டிக் வால்வில் ஸ்டினோசிஸ்ன்னு சொல்கிறது, அந்த சுருங்கி போகிற தன்மை, அதில் கால்சிஃபிகேஷனும் சேர்ந்து வரலாம். அதை அப்போது ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய சான்சஸ் வரும். ஸோ இதில் வந்து வயசு வந்து பெரிய பிரச்சனைகளே கிடையாது. 80 வயசுலையுமே இந்த வால்வெல்லாம் மாத்திரை சர்ஜரியும் பண்ணுறோம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இப்போ அதை பற்றி தான் சொல்லணும். வால்வ் ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி, இதில் வந்து நிறைய டெக்னிக்ஸ் வந்துருச்சு, அட்வான்ஸ்மெண்ட் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்னென்ன நவீன சிகிச்சை முறைகள் இருக்குது, குறிப்பாக முதியவர்களுக்கு என்னென்ன அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் இருக்குது அதை பற்றி சொல்லுங்கள். இப்போ சர்ஜரி பொறுத்த வரைக்கும் இப்போ சேஃப்டி ஃபேக்டர் பிகேம் வெரி பிக். இப்போ மானிட்டரிங் வந்து எல்லாமே வந்து ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜில் இருக்குது. இப்போது செரிப்ரல் ஃப்ளோ மானிட்டரிங், நம்ம வந்து பிரெயினுக்கு போகிற பிளட் சப்ளை எப்படி இருக்குது டியூரிங் சர்ஜரி, அதை கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணிட்டு வரலாம். ஸோ தட் நம்ம பிரச்சனைகள் எதுவும் வந்ததுன்னா அதை டேக்கிள் பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும். அதே மாதிரி அந்த கண்டினியூஸ் ஹார்ட் பீட் அந்த இதை மானிட்டர் பண்ணுறதுக்கு கார்டியாக் அவுட்புட்டுன்னு இருக்காது, மெஷர் பண்ண, அது வந்து ஹார்ட் ஃபங்க்ஷனை குறியிடாது, அதை கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணலாம். அந்த மாதிரி நிறைய சிஸ்டம் வந்து இப்போ மானிட்டர் பண்ணி சேஃப்டி ஃபேக்டர் வந்து இப்போது ரொம்ப நல்லா வந்தாச்சு. அதனால் ரொம்ப சேஃபாக சர்ஜரி போஸ்ட் ஆப் எல்லாமே பார்த்துக்கலாம். பட் இப்போ மாடர்ன் இதுபடி பார்த்தா சர்ஜரி கொஞ்சம் இல்லாமலே பண்ணக்கூடிய டெக்னாலஜி நிறையா வந்துட்டுருக்கு. எஸ்பெஷலி அயட்டிக் வால் பார்க்குறம்போது இந்த கெத்திட்டர் பேஸ்டு டிரான்ஸ் அயட்டிக் வால் ரீப்ளேஸ்மெண்ட், அந்த டயவருங்கிற மெத்தட் வந்து இப்போ ரொம்ப பாப்புலர் ஆகிட்டுருக்கு. அது வந்து தொட வழியாக ஒரு கெத்திட்டர் அனுப்பி அந்த அயட்டிக் வால்வ் வந்து நேட்டிவ் வால்வை விரிச்சுட்டு அதில் வந்து கெத்திட்டர் வழியாகவே அந்த 100 வால்வை ரீப்ளேஸ் பண்ணக்கூடியது. இது வந்து ஒரு 1-2 ஹவர்ஸில் பண்ணி முடிச்சிடலாம். இதில் மொபிலிட்டி வந்து இம்மிடியேட்டாக இருக்கும், அண்ட் போஸ்ட் ஆப் ரிக்கவரி வில் பி வெரி ஃபாஸ்ட். ஸோ அந்த சர்ஜரியோட இம்பேக்ட் வந்து இருக்காது, ரிக்கவரி வில் பி வெரி வெரி ஃபாஸ்ட் இவங்களுக்கு. அதே மாதிரி இப்போ வந்து அயட்டிக் வால்வ் தவிர மைட்ரல் வால்வும் இதய டெக்னாலஜியில் இப்போ புதுசாக வந்துட்டு, அது ரீசெண்ட் இது இருக்குது, இன்னும் அவ்வளோ பாப்புலர் ஆகலை. பட் ஸ்டில் அந்த மைட்ரல் வால்வ், ட்ரைகஸ்பிட் வால்வ் ரெண்டுமே மாற்றலாம். ஈவன் பல்மண்ட்ரி வால்வ் மாற்றுறதுக்கும் அது வந்து மோராக பீடியாட்ரிக்கில் இருக்குது, அடல்ட்டுக்கு வேணும்னாலும் பண்ணலாம். ஸோ 4 வால்வில் எதை வேணும்னாலும் நம்ம வந்து கெத்திட்டர் பேஸ்ட் இது வழியாக பண்ணலாம். இப்போ அடுத்தது நான் அந்த மைட்ரல் வால்வில் அந்த கொஞ்சம் லீக் இருக்குன்னு சொன்னேன். இப்போ வெறும் ஐசோலேட்டட் லீக்காக இருக்குது, வேறு எதுவும் காம்ப்ளிகேஷன்ஸ் இல்லை, அதை மட்டும்தான் டேக்கிள் பண்ணுன்னா இப்போ வந்து அதுக்குமே வந்து ஒரு கெத்திட்டர் பேஸ்ட் டெக்னாலஜி இருக்குது, மைட்ரா கிளிப்புன்னு சொல்லிட்டு அதுவுமே கெத்திட்டர் பேஸ்ட் இதில் போட்டு அந்த 2 இதழையும் கொஞ்சம் பக்கத்தில் கொண்டு வந்து ஒரு கிளிப் போடுவாங்க. ஸோ தட் அந்த லீக்கை வந்து கண்ட்ரோல் பண்ணி குறைச்சிடலாம். ஸோ வித்தவுட் சர்ஜரி இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணுறதால அவங்க லைஃப் எக்ஸ்பெக்டன்சி கொஞ்சம் கூட போகும், குவாலிட்டி ஆஃப் லைஃப்பும் வந்து கொஞ்சம் பெட்டராக சான்சஸ் இருக்குது. நீங்கள் வந்து ஒரு கார்டியாக் தொராசிக் சர்ஜனாக இருக்கீங்க, அதாவது இருதய அறுவை சிகிச்சை நிபுணராக இருக்கீங்க.
ஸோ கண்டிப்பாக இந்த கேள்வி உங்ககிட்ட கேட்டே ஆகணும். இதய அறுவை சிகிச்சை அதை பற்றி பேசணும்னா ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி, அதே மாதிரி பைபாஸ் சர்ஜரி, இது ரெண்டுத்து பற்றினே ஒரு தெளிவான விளக்கம், என்ன வித்தியாசம் அதை பற்றி சொல்லுங்க. அது ஒரு கலோக்கியல் இதில் கன்ஃபியூஷனாக போயிடுச்சு. அது ஓப்பன் ஹார்ட் சர்ஜரின்னு வர்றது வந்து அப்போ ஆரம்ப காலத்தில் வந்து கார்டியாக் சர்ஜரி பொறுத்த வரைக்கும் ஒரு க்ளோஸ் ஹார்ட் சர்ஜரி தான் இருந்தது. அது என்னென்னா ஒரு சைடில் ஓப்பன் பண்ணி அந்த மைட்ரல் வால்வ், சில வால்வ் வந்து ஒரு டைலேட்டர் போட்டு மெக்கானிக்கலாக ஓப்பன் பண்ணி விடுவாங்க. ஸோ க்ளோஸ் ஹார்ட் சர்ஜரின்னு தான். அது ஓப்பன் ஹார்ட் சர்ஜரின்னு வரும்போது இந்த ஹார்ட் லங் மிஷினில் பேஷண்ட்டை கனெக்ட் பண்ணி என்னென்ன சர்ஜரி பண்ணணுமோ, பைபாஸ் அந்த சிஏபிஜின்னு சொல்கிறது, வால் ரீப்ளேஸ்மெண்ட், இல்லை ஹோல் க்ளோஸ் பண்ணுறது, எல்லா சர்ஜரிக்கும் இந்த ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி வந்து ஒரு காமன் இது. பட் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் பீப்புள் பார்க்கறதுக்கு பைபாஸ்ன்னு வர்றது வந்து ஹார்ட்டும் லங்கையும் பைபாஸ் பண்ணி இந்த சர்க்கியூட்டு போடுறதும் பைபாஸ் தான் அது. பட்டு காமன் பீப்புளுக்கு பைபாஸ் அப்படின்னு சொன்னால் இந்த கரோனரி ஆர்டரி பைபாஸ் சர்ஜரி தான், பைபாஸ் சர்ஜரி. அதை வந்து நம்ம வந்து ஹார்ட்டை நிறுத்தியும் பண்ணலாம், ஹார்ட்டை நிறுத்தாமலும் பண்ணலாம். ஸோ அந்த ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி ஹார்ட் லங் மிஷின் யூஸ் பண்ணி பண்ணுறதும் பைபாஸ் சர்ஜரி தான், அது இல்லாமல் பண்ணுறதும் பைபாஸ் சர்ஜரி தான். ஸோ பைபாஸ் சர்ஜரின்னு வரும்போது அது வந்து கரோனரி ஆர்டரி பைபாஸ் சர்ஜரி தான் இப்போது எல்லாரும் மீன் பண்ணுறது. ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி அப்படின்னு சொன்னால் எல்லா சர்ஜரியும் சேர்த்து ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி தான். இப்போ முதியவர்களுக்கு இதயத்தில் அடைப்பு ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்க, அப்போ கண்டிப்பாக சர்ஜரி தான் பண்ணணுமா, இல்லை சர்ஜரி பண்ணாமலும் அதை சரி செய்யலாமா, இந்த விஷயத்துக்கு சர்ஜரி பண்ணணும் இதுக்கு பண்ணக்கூடாது அப்படின்றது எதை வச்சு கண்டுபிடிப்பீங்க, எந்த தருணத்தில் பைபாஸ் சர்ஜரி பண்ணுவீங்க அதை பற்றி சொல்லுங்க. இல்லை இப்போ ஆஞ்சியோகிராம் பண்ணுறம்போது நமக்கு வந்து மூணு பிளட் வெசல் இருக்குது ஹார்ட்டுக்கு சப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ நம்ம வந்து எங்கெங்கே அடைப்பு இருக்குன்னு பார்க்கணும். ஸோ இது வந்து ஒரு ஃபோக்கல் அடைப்பாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கு சர்ஜரி இல்லாமலே அதை சரி பண்ணலாம், ஆன்ஜியோ பிளாஸ்டிக் ஸ்டென்டிங்னு சொல்லிட்டு அதை வந்து பண்ணலாம். ஸோ மூணு வெசலில் இருந்தாலும் மூணுத்துக்குமே நம்ம வந்து ஆன்ஜியோ பிளாஸ்டிக் பண்ணலாம். பட் அந்த அடைப்பு வந்து ஒரே ஒரு இடத்துல கொஞ்சம் தூரத்துக்கு மட்டும் இருக்க மாதிரி இருக்கணும், இந்த கால்சிஃபிகேஷன்லாம் ரொம்ப இல்லாமல் இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் ஈஸியாக வந்து நம்ம பண்ணிடலாம். இப்போ அந்த மெயின் வெசல்லே அடைப்பு இருக்குது, பாக்கி வெசல்லாம் அடைப்பு வந்து ஒரு ஒரு இடத்துல இல்லாமல் மல்டிபிள் பிளேசஸில் இருக்குது. அந்த மாதிரி நிலைமைகள் வரும்போது ஆஞ்சியோபிளாஸ்டி வந்து ஒரு நினைத்த அளவுக்கு வந்து டிசைட் ரிசல்ட் வராது. அதனால் அந்த மாதிரி சமயத்தில் வந்து சர்ஜரி ஆப்ஷன் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கலாம். அடுத்த இது வந்து நம்ம ஓவரால் காம்ப்ளிகேஷன்ஸ் எப்படி இருக்குங்கிறது பார்க்கணும், முக்கியமாக முதியவர்கள். ஸோ இப்போ அவங்களுக்கு வந்து கிட்னியில் நிறைய ப்ராப்ளம் இருக்குது, அட்வான்ஸ் ஃபெயிலியர் இருக்குது, இல்லை நுரையீரலில் பிரச்சனைகள் இருக்குது, இல்லை பேஷண்ட் வந்து ஒரு ப்ரீவியஸ் ஸ்ட்ரோக் வந்து அதோட எஃபெக்ட் இருக்குது, இந்த மாதிரி உங்களுக்கு காம்ப்ளிகேஷன்லாம் இருக்குதுன்னு வர சமயத்தில் நம்ம வந்து ஆஞ்சியோபிளாஸ்டி ஸ்டென்டிங் முறையை முதல்ல பண்ண முடியுமான்னு பார்ப்போம். அது பண்ண முடியலன்னா தான் அடுத்தது சர்ஜரிக்கு பார்க்கலாம். ஸோ இது வந்து லீஷனையும் பொறுத்து இருக்குது, அவங்க ஓவரால் காம்ப்ளிகேஷன்ஸ் எப்படி இருக்குங்கிறதையும் பொறுத்து நம்ம டிசைட் பண்ணணும். ஓகே, முந்தி ஒரு கட்டம் இருந்தது அறுவை சிகிச்சை அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கிட்டே வந்து ஒரு பயம் இருக்கும். இப்போ வந்து ஓரளவு எல்லாருக்கும் புரியுது. ஸோ ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி இல்லை ஒரு பைபாஸ் சர்ஜரி அப்படின்னா அதுக்கு அவங்களோட மனநிலை வந்து தயாராக இருக்குது. அந்த வகையில் இப்போ முதியவர்களுக்குன்னு எடுத்துட்டிங்கன்னா பைபாஸ் சர்ஜரியில் என்னென்ன மாதிரி அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் வந்திருக்கு? இன்ஃபேக்ட் 87 நான் கார்டியாக் சர்ஜரி ஆரம்பித்த சமயத்தில் கவர்மெண்ட் சர்வெண்ட்ஸ் எல்லாம் 58 வயசில் ரிட்டையர்ட் ஆகிடுவாங்க. ஸோ ஒரு 60-62 வந்து இந்த மாதிரி ஆஞ்சியோ பண்ணி பிளாக் இருக்குது சர்ஜரி பண்ணணுன்னா அவங்களோட முதல் ரெஸ்பான்ஸ் வந்து நாங்கள் வந்து ரிட்டையர்ட் ஆகிட்டோம், இனிமேல் நாங்கள் என்ன பண்ண போகிறோம், எங்களுக்கு சர்ஜரி எல்லாம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆட்டிடியூட் தான் இருந்தது. பட் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்தில் ஆவரேஜ் வந்து ஒரு 5-6 மினிமம் 75-80 வயசுக்கு வந்து பைபாஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ மக்களோட மனநிலையுமே வந்து இப்போது வந்து மாறிடுச்சு. இப்போ வந்து நிறைய முதியவர்கள் வந்து தனியாக இருக்காங்க, ஏன்னா பசங்க சென்னையில் தான் எல்லோரும் வேலை செஞ்சிட்ருக்காங்கன்னு சொல்ல முடியாது, ஃபாரினில் இருக்கலாம் இல்லை இந்தியாவில் வேறு சிட்டியில் இருக்கலாம். ஸோ நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா முதியவர்கள் வந்து தனியாக இருக்கக்கூடிய நிலைமைகள் இருக்குது. அதனால் அவங்களுக்கு வந்து அந்த ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணணும், நம்ம வந்து எவ்வளோக்கு அவ்வளோ பிரச்சனைகள் இல்லாமல் பார்த்துக்கணுங்கிற ஒரு ஆட்டிடியூடு இருக்குது. அதனால் இப்போ 80 வயசு முதியவருக்கும் நம்ம வந்து ஆப்ரேஷன் பண்ணணுன்னா அவங்க ஹெசிடேட் பண்ணுறதே இல்லை, ரைட் டாக்டர் நான் வேணும்னா கட்டாயம் பண்ணிக்கலாங்கிற ஒரு மனநிலை வந்து இப்போ மக்களுக்கும் வந்துடுச்சு. அதே தவிர டிசீஸ் பற்றி அவேர்னஸும் இப்போது நிறையா இருக்குது. இப்போ நெட்டை திறந்தால்
எதை பற்றி வேணும்னாலும் அவங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ தே ஹாவ் அ வெரி ஓப்பன் மைண்ட் அபவுட் எவ்ரி திங் அண்ட் அக்செப்ட் எவ்ரி திங். இப்போது வந்து அதனால் வயசெல்லாம் வந்து ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை. இப்போ இதயம் வந்து சீராக துடிக்கணும், இப்போ நம்ம வேகமாக ஓடுறோம், அந்த நேரத்தில் படப்படம் அடிக்கிறது அதெல்லாம் ஓகே. பட் வந்து ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டில் பார்த்தீங்கன்னா இதயத்தோட அந்த ரிதம் அரித்மியா அது வந்து சரியாக இல்லாமல் இருக்கிறதுனாலே பல பிரச்சனைகள் வரும்னு சொல்கிறாங்க. முதியவர்களுக்கு இதனால் என்னென்ன பிரச்சனைகள் வரும், அதை சரி செய்யறதுக்கு என்னென்ன வழிமுறைகள்? முதியவர்களுக்கு வந்து அந்த நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே வயசு ஆக ஆக எவ்ரி 10 இயர்ஸ் வந்து இந்த நம்பர் ஆஃப் செல்ஸ் வந்து குறைஞ்சிட்டே போகும். ஸோ அந்த இதய துடிப்பை ஆரம்பிக்கிற அந்த எஸ்ஐ நோடுங்கிற இடத்துல அந்த பேஸ்மேக்கர் செல்ஸ் வந்து குறைஞ்சிட்டே போகும். அதனால் வந்து உங்களுக்கு இந்த ஹார்ட் பிளாக் வரக்கூடிய சான்சஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஹார்ட் பிளாக் வந்தது அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து பேஸ்மேக்கர் தேவை வரலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம அசஸ் பண்ணி பேஸ்மேக்கர் போடலாம். அதர் திங் வந்து நம்ம ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன் சொல்கிறோம், அது வந்து நார்மலாக வால்வ் டிசீஸில் இருக்கவங்களுக்கு காமனாக பார்ப்போம். அது வால்வ் சர்ஜரி பண்ணும்போது அதுக்கும் ட்ரீட்மெண்ட் வந்து தேவை இருந்தால் அது பண்ணிப்போம். பட் இந்த ஐசோலேட்டட் ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன் சொல்கிறது அது மட்டுமே வரக்கூடிய நிலைமைகள் வந்து வயசானவங்களுக்கு கொஞ்சம் அதிகம். எவ்ரி 10 இயர்ஸ் வந்து பார்க்கும்போது ஒரு 10% வந்து எக்ஸ்ட்ரா அந்த ஏஎஃப் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஏஎஃப் வந்து கண்டினியூஸாக வந்துட்டே இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்கள அசஸ் பண்ணி அதுக்கு சில அப்நார்மல் பாத்வே எல்லாம் இருக்குது. ஸோ இப்போ வந்து அந்த எலக்ட்ரோஃபிசியல் ஸ்டடி எல்லாம் பண்ணலாம். ஸோ அதை பண்ணி அந்த அப்நார்மல் பாத்வே கண்டுபிடிச்சி அதை அப்ளேட் பண்ண அந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சி அப்ளேஷன் இருக்குது, நிறைய ட்ரீட்மெண்ட் அதெல்லாம் கெத்திட்ட பேஸ் இதுலேயே தான் பண்ணுறோம். ஸோ அதெல்லாம் பண்ணியாச்சுன்னா அந்த அப்நார்மல் பீட்டிங்கை நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடலாம். பொதுவாக பார்த்தீங்கன்னா உடலில் ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்படுது அப்படின்னா ஒரு அறிகுறி இருக்கும், ஒரு சிம்டம் இருக்கும், அதை வச்சு நம்மளால் கண்டுபிடிச்சிட முடியும். முதியவர்களுக்கு எத்தனையோ விதமான இதயம் சார்ந்த பிரச்சனைகள் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அப்போ ஒவ்வொரு இதயம் சார்ந்த பிரச்சனைக்கும் வெவ்வேறு அறிகுறி இருக்குமா, அதை முதியவர்கள் எப்படி கண்டுபிடிக்கணும் அதை பற்றி சொல்லுங்கள். இல்லை சாதாரணமாக அவங்களுக்கு இப்போ கரோனரி ஆர்டரி டிசீஸ்னு வரும்போது அவங்க ஆக்டிவிட்டி லெவல் குறைஞ்சிடும். நார்மலாக வந்து ஒரு 100 மீட்டர் கம்ஃபர்டபுளாக நடந்தவர் வந்து இப்போது 50 மீட்டர் தான் நடப்பார். ஏன்னா நம்ம மக்கள் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறதில்ல, அவங்க நிலைமைக்கு ஏற்ற மாதிரி அவங்க ஆக்டிவிட்டியை சுருக்கிடுறாங்க, அதனால தான் பிரச்சனைகள் வருது. அவங்க அதே 100 மீட்டர் டெய்லி நடக்கணும்னு பார்த்தாங்கன்னா அப்போ தெரியும் அந்த செஸ்ட் பெயின் வரும், டாக்டர் போய் பார்க்கணும்னு தெரியும். ஸோ செஸ்ட் பெயின் வருதுன்னா அந்த அளவோடு நிறுத்திடுறாங்க, அது ஓரளவுக்கு குறைஞ்ச பிறகு தான் டாக்டர்கிட்டே வராங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து சிம்டம்ஸ் வந்து உங்களோட நார்மல் ஆக்டிவிட்டி பண்ண முடியல அப்படின்னு சொன்னால் கட்டாயம் தெரியும். இந்த செஸ்ட் பெயின் வர்றது ஆட்டோமேட்டிக்காக எல்லாருக்கும் தெரியும், கொஞ்சம் ஆக்டிவிட்டி வந்தாலும் வந்து அப்படின்னு சொன்னால் பார்க்கலாம். செகண்ட் வந்து ஒரு டயர்ட்னஸ், ஒரு அன்எக்ஸ்பிளைன் டயர்ட்னஸ் இருந்தாலும் ஹார்ட் ஃபங்க்ஷன் வந்து குறைஞ்சிருக்கலாம். ஸோ போய் பார்த்துடணும், கட்டாயம் ஒரு மெடிக்கல் அட்வைஸ் பார்த்து எவால்யூட் பண்ணால் நமக்கு எப்படிங்கிறது தெரியும். இப்போ வால் ஃபங்க்ஷன் எல்லாம் வரும்போது மூச்சு வாங்கிறது நிறையா இருக்கும். நார்மல் ஆக்டிவிட்டி இதில் வந்து கொஞ்சம் தூரம் நடந்தாலே கொஞ்சம் பிரெத்லெஸ்னஸ் வரும். ஸோ அந்த இதுலேயே வந்து உங்களுக்கு வந்து ஒரு கம்மி ஆக்டிவிட்டிலேயே வருது அப்படின்னு சொன்னால் அது அட்வான்ஸ் ஸ்டேஜில் கூட இருக்கலாம், அதனால் அதை பார்த்துக்கணும். அது தவிர வந்து நம்ம முக்கியமாக முதியவர்கள் எவ்ரி இயர் ஒரு ப்ராப்பர் எவால்யூவேஷன் பண்ணிட்டு வந்தால் எப்போவுமே நம்ம இதயம் எந்த ஸ்டேஜில் இருக்குது, நமக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா இல்லையாங்கிறது நல்லா தெரியும். ஸோ அதனால் தவிர்க்காமல் ஒவ்வொரு வருஷமும் அட்லீஸ்ட் அந்த ஹார்ட் எவால்யூவேஷன் பண்ணிட்டால் ஃப்யூச்சர் பிரச்சனைகளை முன்னாடியே கண்டுபிடிக்கலாம், இல்லை வராமல் தடுக்கலாம். இதயத்தோட செயல்பாடுகள்லேயே முதுமையாக வந்து செயல்பாடுகள்லேயே மாற்றம் இருக்கும் பொழுது நீங்கள் வால்வ் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்க, அப்போ அந்த ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் வால்வில் கூட வேறுபாடுகள் இருக்கா? ஆமாம், இப்போது யங்கர் பேஷண்ட் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து அந்த மெக்கானிக்கல் வால்வுங்கிறது யூஸ் பண்ணுவோம். ஏன்னா மெக்கானிக்கல் வால்வ் வந்து லைஃப் ஸ்பேன் வந்து ஒரு அன்லிமிட்டட்னு டெக்னிக்கலாக வரும், அதுவும் பிரச்சனைகள் வரும். பட் ஆனால் ரொம்ப நாள் உங்களுக்கு வேலை செய்யக்கூடியது மெக்கானிக்கல் வால்வ். பட் இந்த மெக்கானிக்கல் வால்வை ஒரு 70 வயசு 80 வயசு வரைக்கும் போட்டால் அவருக்கு வந்து அந்த பிளட் தின்னிங் மெடிசன் கட்டாயம் கொடுக்கணும், அது வந்து அவங்களுக்கு ஒத்து வராது, அது ப்ளீடிங் காம்ப்ளிகேஷன் ஸ்ட்ரோக் அந்த மாதிரி வரக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதனால் அந்த மாதிரி வயசானவங்களுக்கு வரும்போது நம்ம வந்து அந்த பயோப்ராஸ்தட்டிக் வால்வ்னு இருக்குது, அனிமல் டிஷ்யூஸில் பண்ணுறது, அந்த வால்வ் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ வந்து நியூ ஜென்ரேஷன் வால்வெல்லாம் நிறையா வந்திருக்கு, அந்த வால்வெல்லாம் வந்து
ஒரு 20-25 வருஷம் வரைக்கும் வேலை செய்யக்கூடிய வால்வுகள் அது. ஸோ நம்ம வந்து ஒரு 60-70 வயசு ஆளுக்கு அந்த வால்வ் போட்டாலும் ஒரு 90 வயசு வரைக்கும் நம்ம வந்து அந்த வால்வ் வேலை செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அவங்களுக்கு வந்து ஒரு முதல்ல 6 மாதம் தவிர அதுக்கப்புறம் வந்து வெறும் ஆஸ்பிரின் இல்லை குளோபிலட்கிற மாத்திரை மட்டும் கொடுத்தா போதும், அவங்களுக்கு ஆன்டிகோஆகுலேஷன் மருந்து தேவை இருக்காது. முதியவர்கள் அவங்க இதயத்தை பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்கு என்னென்ன செய்யணும், முதியவர்களுக்கு இதயம் சார்ந்த பிரச்சனைகள் என்னென்ன வரும், இது குறித்து ஒரு தெளிவான விளக்கம் சொல்லிட்டு இருந்தீங்க. அது மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் இதயத்தை பாதுகாப்பாக வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் செப்டம்பர் 29 ஒவ்வொரு வருஷமும் வந்து உலக இதய தினமாக அனுசரிச்சுட்டு வராங்க. அந்த வகையில் நீங்கள் வந்து ஒரு இதய அறுவை சிகிச்சை நிபுணர், இந்த நிகழ்ச்சியை பார்த்துருக்க நேயர்களுக்கு உங்களோட டேக் ஹோம் மெசேஜ் என்ன? இப்போ வந்து இந்த வருஷம் வேர்ல்டு ஹார்ட் டே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து மெயினாக வந்து ஹவு டெக்னாலஜி கேன் பி யூஸ்டு, ஹவு டு ஹார்வெஸ்ட் டெக்னாலஜி ஃபார் த கார்டியாக் மேனேஜ்மெண்ட்டில் எப்படி வந்து அதெல்லாம் யூஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் பெட்டர்மெண்ட் கொண்டு வரலாங்கிறது இந்த வருஷம் ஒரு தீம். அது நீங்கள் அப்படி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மானிட்டரிங் இது நிறைய வந்திருக்கு, புது ட்ரீட்மெண்ட் மோட்ஸ் வந்து நிறைய கொண்டு வந்திருக்காங்க. இப்போ வந்து ரிமோட் சென்சிங், இப்போ ஈவன் நான் சொன்ன மாதிரி அந்த பேஸ்மேக்கர் இதை மொபைல் வழியாக கூட நம்ம ஹாஸ்பிட்டலேருந்து வீட்டில் இருக்க பேஷண்ட்டை நம்ம அசஸ் பண்ணி அது எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுங்கிறத பார்க்கலாம். அடுத்தது வந்து இந்த ரிமோட் சென்சிங் மானிட்டரிங் வந்து இப்போ ஒரு சிக் பேஷண்ட் ரிக்கவர் ஆகிட்டு வீட்டுக்கு போகிறாரு, ஆனாலும் நமக்கு வந்து அவர் இன்னும் கொஞ்சம் பாதுகாப்பாக வச்சுருக்கணுங்கிறபோது அவருக்கு வந்து அந்த டிவைஸை இது மாட்டி விட்டு வீட்டுக்கு அனுப்பலாம். அவரோட பிபி, பல்ஸு, ரெஸ்பிரேட்டரி ரேட்டு, ஆக்சிஜன் சேச்சுரேஷன், நிறைய பிபி எல்லாமே நம்ம வந்து இருக்க இடத்துலேருந்து வேர்ல்டில் எங்கே இருந்தாலுமே அதை வந்து நம்ம மானிட்டர் பண்ணலாம். இப்போ வீட்டுக்கு அனுப்புகிற பேஷண்ட் வந்து நம்ம பயந்துட்டு யாரும் பார்த்துக்கிறதுக்கு இல்லை, இல்லை அவங்க பார்த்துப்பாங்களாம் தெரியாது, அந்த மாதிரி இருந்தாலும் வந்து இப்போ வந்து சேஃபாக வீட்டுக்கு அனுப்பி நம்மளை கண்டினியூஸ் மானிட்டரிங் வந்து பண்ணிகிட்ருக்கலாம். ஸோ அந்த மாதிரி டெக்னாலஜி வந்து இப்போது நிறைய முறையில் இம்ப்ரூவ் ஆகிட்டுருக்கு. இது வந்து பேஷண்ட் கேர்லேருந்து சேஃப்டிலேருந்து எல்லாமே வந்து இந்த இது வந்து இம்ப்ரூவ்மெண்ட் நல்லா வந்துட்டுருக்கு. ஸோ இந்த வருஷம் தீம் வந்து வேர்ல்டு ஹார்ட் டேல அதுதான். பட் என்ன தான் பண்ணாலும் நம்ம வந்து பேசிக் திங்ஸை வந்து கட்டாயம் கடைப்பிடிக்கணும். நம்ம யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே நம்ம ஊரில் இப்போ டயபெட்டிஸ் வந்து ஆல்மோஸ்ட் 1 in 10 மாதிரி இன்சிடென்ட்ஸ் இருக்குது. ஸோ அதை வந்து முதல்ல கண்ட்ரோல் கொண்டு வரணும். நம்ம சாப்பாடு கட்டாயம் வந்து எது ஹெல்த்தி டயட், எது அன்ஹெல்த்தி டயட்டுங்கிறது பார்க்கணும். இந்த ஜங்க் ஃபுட்டை கட்டாயம் அவங்க அவாய்ட் பண்ணணும். செகண்ட் வந்து ஃபிசிக்கல் எக்ஸசைஸு, அட்லீஸ்ட் எதுக்காவது நடக்கக்கூடிய இது இருக்குன்னா நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்ததுன்னா நடக்கணும். இப்போது ஆஃபீஸ் போகிறோம் அப்படின்னு சொன்னால் லிஃப்ட்டை யூஸ் பண்ணாமல் படியில் ஏறி போக பழக்கணும். இந்த மாதிரி ஒரு சிம்பிள் திங்ஸ் பண்ண ஆரம்பித்தாலே வந்து நம்ம இதுக்காக ஜிம்முக்கு தான் போகணுன்னு கிடையாது, நம்ம நடைமுறை வாழ்க்கையிலேயே வந்து எங்கெங்கெல்லாம் நம்ம வந்து ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ண முடியுமோ அதை பண்ண ஆரம்பித்தாலே வந்து இப்போது ஒரு பக்கத்தில் கடைக்கு போகிறோன்னா உடனே கார் எடுக்கிறதோ டூ வீலர் எடுப்பதில் நடந்து போயிட்டு வரலாம். ஸோ அந்த மாதிரி வரணும். அடுத்தது வந்து மேனேஜ்மெண்ட் ஆஃப் டென்ஷன். இதெல்லாம் இப்போது எல்லாருக்கும் ஒரு சின்ன எல்கேஜி பாப்பா கேட்டால் அது பயங்கர டென்ஷனில் இருக்குன்னு சொல்லுது. ஸோ நம்ம ஆட்டிடியூடு மாறணும். நம்ம வந்து டென்ஷன் இல்லாமல் யாருமே இருக்க முடியாது, பட் ஹவு வி ஃபேஸ் டென்ஷன் வி ஷுட் மாடிஃபை அவர் ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் டென்ஷன் அண்ட் கம்ஃபர்டபிளி மேனேஜ் டென்ஷன் எல்லாம் பார்த்துக்கணும். மானிட்டரிங் இது கட்டாயம் பண்ணணும், ரெகுலர் செக்கப்ஸ் போகணும். இப்போ வந்து 40 வயசுக்கு மேலே பார்த்துக்கலாங்கிறதெல்லாம் பழைய கதை, 30 வயசுலேயே ஹார்ட் அட்டாக்கோட வர ஆளெல்லாம் பார்க்குறோம். அதனால் சின்ன வயசுலேருந்தே இந்த ரெகுலர் மானிட்டரிங் பார்த்துக்கணும். முக்கியமாக முதியவர்கள் சின்ன சின்ன இதெல்லாம் ஒழுங்காக பார்த்துட்டு வந்தால் நமக்கு வந்து இதயம் மட்டும் இல்லை எல்லா ஆர்கனுமே வந்து நல்ல முறையில் சீராக வேலை செஞ்சுட்டு நம்ம லைஃப் ஸ்டைல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ முதியவர்கள் நம்ம சொல்கிறம்போது வயசு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது வந்து ஒரு பொருட்டே இல்லை, அவங்க எவ்வளோக்கு எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்காங்கங்கிறது தான் வந்து நமக்கு வேணும். அதனால் 70 வயசு 80 வயசு 90 வயசு எல்லாம் வந்து அவங்க வாழ்க்கையில் ஒரு நம்பராக இருக்கலாம், பட் அவங்க எவ்வளோக்கு எவ்வளோ அவங்க ஹெல்த்தை வந்து ப்ரிசர்வ் பண்ணியிருக்காங்களோ அதை பொறுத்து தான் அவங்களோட ஆக்சுவல் அந்த பயாலாஜிக்கல் ஏஜ், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்களோட பயாலாஜிக்கல் ஏஜ் வந்து இருக்குது.
மனசளவில் வந்து நம்ம இப்போவும் ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூடோட ஆக்டிவாக இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வயசு வந்து ஒரு பொருட்டே இல்லை. முதியவர்கள் அவங்க இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு என்னென்ன செய்யணும், முதியவர்களுக்கு இதயம் சார்ந்த பிரச்சனைகள் என்னென்ன வரும், அதை சரி செய்யறதுக்கு என்னென்ன நவீன சிகிச்சை முறைகள் இருக்குது, குறிப்பாக அறுவை சிகிச்சை முறைகள் என்னென்ன இருக்குது, இது குறித்து எங்களுக்கு இருந்த பலதரப்பட்ட சந்தேகங்களுக்கு தெளிவான விளக்கம் சொன்னீங்க. நன்றி டாக்டர். நன்றி.